நம்ம உடலில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய, நம்மளை ஏதாவது ஒரு கிரேவிங் சொல்லக்கூடிய உணவுப் பொருள் மேல் உள்ள, இப்போ வந்து காஃபி குடிக்காம என்னால் இருக்கவே முடியாது, அதே மாதிரி சாக்லேட் சாப்பிடாம இருக்கவே முடியாது, இந்த மாதிரியான நம்முடைய உடல்ல இருக்க அதீத ஒரு ஒரு பொருளுக்கான அடிமைத்தனம் இருக்கு இல்லையா, அதை விட்டு வெளியே வர வைக்கக்கூடிய அற்புதமான கழிவு நீக்க முத்திரை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்முடைய கைகளில் மோதிர விரலோட அடிரேகை, மோதிர விரலோட அடிரேகையோட நடு, சரியா மோதிர விரலோட அடிரேகையோட நடுப்பகுதி, இந்த நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம், கட்டை விரலை வச்சு அழுத்திடுறோம். கட்டை விரலை வச்சு அழுத்தணுன்னே நீங்கள் இப்படி ஆசிட்டிஸ் இப்படி வைக்கலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த கட்டை விரலை என்ன பண்ணுறோம், லேசாக ட்விஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த கட்டை விரலோட இந்த நடு எலும்பை லேசாக ட்விஸ்ட் பண்ணிட்டு இதை நல்லா வச்சு உள்ளே அழுத்துறோம். இந்த முத்திரை மட்டும் நல்லா அழுத்தமாக பண்ணணும். எப்படி அப்படின்னா, இந்த அடி ரேகைக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கட்டை விரல் இந்த முத்திரையை செய்து வச்சுட்டு இப்படி மடியில் வச்சு பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் அந்த பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட்டை விரலோடைய நகம் வந்து மேல் நோக்கி நமக்கு தெரியணும். இரண்டு கைகள்லையும் உள்ள கட்டை விரலோடைய நகம் மேல் நோக்கி தெரியணும். சரி, இந்த முத்திரை எவ்வளோ நேரம் பண்ணலாம், எப்போ பண்ணலாம் அப்படின்னா, கட்டாயமாக கழிவு நீக்க முத்திரை வெறும் வயிற்றில் தான் பண்ணணும். காலை 20 நிமிடம், இரவு 20 நிமிடம் பண்ணலாம். கரெக்டாக அந்த முத்திரை பண்ணிங்கன்னா உங்களால் 10 நிமிடம் கூட முழுமையாக பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ கடுமையான வலி இருக்கும். கழிவு நீக்க முத்திரை நீங்கள் ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, அல்லது 1 வருஷம் நான் தொடர்ச்சி அப்பப்போ செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வலி இருக்காது. மற்றபடி புதியவர்கள் அத்தனை பேருக்கும் கழிவு நீக்க முத்திரை செய்யும் போது வலி இருக்கும். வலி இருக்கு அப்படின்றதுக்காக நீங்கள் பொசிஷன் மாற்றி பண்ணீங்க அப்படின்னா கழிவு நீக்க முத்திரை வேலை பார்க்காது. கழிவு நீக்க முத்திரை எப்போ செய்கிறத நிறுத்தணும், நாம் கழிவு நீக்க முத்திரை தொடர்ச்சியாக செய்கிறோம், எப்போ கழிவு நீக்க முத்திரை செய்கிறத ஆரம்பிக்கணும், எப்போ நிறுத்தணும் அப்படின்றத சொல்கிறேன். ஆரம்பம் வந்து ஒரு அமாவாசை நாட்கள்லையோ அஷ்டமி நாட்கள்லையோ நீங்கள் கழிவு நீக்க முத்திரை செய்கிறத ஆரம்பிக்கலாம். கழிவு நீக்க முத்திரை செய்வதை நிறுத்த வேண்டிய நேரம் எது அப்படின்னா, உங்களுக்கு மூளக்கடுப்பு மாதிரியான ஒரு உணர்வு அல்லது குதிங்கால் வலி மாதிரியான உணர்வு வந்தது அப்படின்னா நீங்கள் கழிவு நீக்க முத்திரை செய்கிறத உடனடியாக நிறுத்திக்கலாம். அதே போல் முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, கழிவு நீக்க முத்திரை செய்யும் பொழுது செய்து முடித்த உடனே ஒரு டம்ளர் தண்ணியில் உடனே வாயை கொப்பளித்து துப்பிடணும். ஏன்னா வாயில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் எல்லாம் வரும், ஒரு மெட்டல் டேஸ்ட் வரலாம், ஏதோ ஒரு நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு மருந்துகளோ அல்லது உங்கள் உடலில் உள்ள நம்ம உணவில் எடுக்கிற உரங்களோ ஏதோ ஒரு ஸ்மெல் அல்லது ஏதோ ஒரு டேஸ்ட் நாக்கில் வரும். கட்டாயமாக வாய் கொப்பிடிச்சு துப்பிடணும் நீங்கள் கழிவு நீக்க முத்திரை செய்து முடிக்கும் போது, டெய்லி செய்யும் பொழுது கட்டாயமாக கழிவு நீக்க முத்திரை வெறும் வயிற்றில் தான் செய்யும். காலை 10-20 நிமிடம், இரவு 10-20 நிமிடம் வெறும் வயிற்றில். அதே மாதிரி கழிவு நீக்க முத்திரை யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே மாதவிடாய் போக்கு இருக்குது அப்படின்னா மாதவிடாய் காலங்களில் கழிவு நீக்க முத்திரை செய்யக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற டவுட் இருந்தது, அல்லது நீங்கள் வந்து கருவுற்று இருக்கீங்க அப்படின்னா கழிவு நீக்க முத்திரை செய்யக்கூடாது. அதே மாதிரி வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், 14 வயசுக்கு முன்னாடி அல்லது 13 வயசுக்கு முன்னாடி இருவருமே கட்டாயமாக செய்யக்கூடாது. நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கழிவு நீக்க முத்திரை செய்கிறதுக்கு நிறைய முறைகள், வேறு வேறு மாதிரியான பொசிஷன்ஸ்லாம் இருக்கும். இது நம்ம கிட்டத்தட்ட 15 வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான பேர் செய்து நாம் பயன் அளித்த ஒரு அற்புதமான முறை. அதனால் நீங்கள் இந்த மெத்தட்லேயே தாராளமாக செய்ய ஆரம்பிக்கலாம். வேறு இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி மாற்றவா இப்படி மாற்றவான்ற சந்தேகமே வேண்டாம். இந்த முறையில் சொல்லப்பட்டபடி நீங்கள் கழிவு நீக்க முத்திரை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமான பலன் உங்களுக்கு கிடைக்கும்.